ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் கம்பெனிலேருந்து சன்மான் அண்ட் பல்வான் ரெண்டு டிராக்டர் இருக்குது. அந்த டிராக்டரை பற்றி விவசாயிகள் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம அந்த ஷோரூமுக்கே போயிட்டு அந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணுற மெக்கானிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் பேர், நீங்கள் அனேகர் மோட்டர்ஸில் என்ன பொசிஷனில் இருக்கீங்க? வணக்கம், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம் பிரகாஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா அனேகர் மோட்டர்ஸில் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தினசரி ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் என்னென்னலாம் செக் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, வண்டியை டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலு டயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும், புரிதுங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டரில் ஏர் அடைச்சிட்ருக்கா, அதாவது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு அடைச்சிட்ருக்கா அப்படின்னு வந்து டெஸ்ட்டு அடைச்சிருந்தாவோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரை வெளியே எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம போடணும். வாங்க வந்து பார்த்திங்கன்னா அது எங்கெங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர், புரியுதுங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர், புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா புது வண்டியில் இருக்கிறதுனால க்ளீனாக இருக்குது, புரியுதுங்களா? இதே பழைய வண்டியாக இருந்தால் இப்படி தட்டினாலே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு தெரியும், டெஸ்ட்டு பறக்கும், புரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அதிகமாக இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் தட்டினாலும் டெஸ்ட்டு போகாது, புரியுதுங்களா? உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மாட்டி நம்ம ஓட்டினா வந்து பார்த்திங்கன்னா டீசல் மைலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போகும் உங்களுக்கு. அப்படி இதனால் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்காமல் இருந்தீங்கன்னா 2000 மணி நேரத்தில் வந்து பார்த்துட்டு மாற்றக்கூடிய ஃபில்டரை 1000 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரை செக் பண்ணியாச்சு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரை செக் பண்ணணும். வாங்க, ரேடியேட்டரை மூடிய திறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கவனமாக திறக்கணும், புரியுதுங்களா? அப்படி நீங்கள் கவனக்குறைவாக திறந்தீங்கன்னா ரேடியேட்டரில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருந்ததுன்னா நம்ம மூஞ்சி அடிச்சுன்னா நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது திறந்து வந்து பார்த்திங்கன்னா திறந்து இந்த மூடி இப்படி வச்சுட்டு ஒரு விரலை உள்ளே விட்டு பார்த்தா விரல் உள்ள தண்ணி கரெக்டாக பட்டுச்சுன்னா ரேடியேட்டரில் தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம விரல் விடும்போது தண்ணி இல்லையா, தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம தண்ணி ஊற்றணும். எதை மாதிரி தண்ணியெலாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம்? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரை வந்து பார்த்திங்கன்னா அடப்பாகிடும், ரேடியேட்டரே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது சுத்தமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும், டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அது எப்படி சொல்கிறவாங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் கேஜி. இதை கழட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுற முக்கியமான விஷயங்கள். ஒரு வண்டிக்கு முக்கியமாக எந்தெந்த இடத்துல கிரீஸ் அடிச்சாகணும்? முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 13 இடத்துல கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடிச்சாகணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 4 வீலில் இருக்கிற அப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம கிரீஸ் அடிச்சாகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு தான், பவர் ஸ்டேரிங் சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னில் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்னு, இந்த பின்னில் கிரீஸ் அடிச்சாகணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டயர் ஆடு எண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கிரீஸ் நிப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு கிரீஸ் நிப்பில் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிரீஸ் நிப்பில் இருக்கும். ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடிச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு. கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிப்பில் கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு ராடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு பெடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிப்பிளம் கொடுத்துருப்பாங்க. எதனால் அடிக்க சொல்கிறன்றதுக்கோசம் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. கிளச்சு ராடுக்கும் கிளச்சு பெடலுக்கும் நம்ம கிரீஸ் அடித்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கிளச்சு இது கிரீஸ் அடிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், உங்களால் அழுத்த முடியாது, புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக் செயினில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும், ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரீஸ் அடிச்சுக்கணும். இதை பாருங்கள் நிப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ராடு ரெண்டு சைட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிப்பில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரீஸ் அடிச்சாகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்சிங், புரியுதுங்களா? நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சென்சிங் கொடுத்துருக்காங்க. சென்சிங் பின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடிச்சுக்கணும். கிரீஸ் எப்போ அடிக்கணும்னு தான் சொல்லியிருக்கீங்க, அந்த கிரீஸு
எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் அடிக்கணும்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேடை ஓட்டுறோன்னா வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடிக்கணும். இதுவே நம்ம புழுதி ஓட்டுறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 50 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அடிச்சிக்கலாம். ஏன் நம்ம சேடை ஓட்டுறோம்னா 10 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அடிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேடை ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா கிரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோ இல்லை சேரோ பூந்தா கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். புரிது? அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடிக்க சொல்கிறோம் சேடை ஓட்டும் போது. இதுவே புழுதி ஓட்டும் போது ஏன் தெரியுமா, நாங்கள் 50 மணி நேரத்துக்கு ஓட்ட மாதிரி சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது, நமக்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த கேள்வி, ஒரு புதுசாக இருக்கிற ஒரு டிராக்டரை ஃபஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணும், அதுக்கடுத்த சர்வீஸ் எப்போ பண்ணும்? நம்ம ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் 50 மணி நேரம், அடுத்து வரக்கூடிய சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 மணி நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ் நீங்களே வீட்டில் போய் பண்ணுவீங்களா இல்லை கஸ்டமருங்க வர வச்சு பண்ணுவீங்களா? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனேகன் மோட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கஸ்டமர் வீட்டுக்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர் வீட்டிலே வச்சு பார்த்திங்கன்னா கஸ்டமர் முன்னாடியே நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஃபோர்ஸ் கம்பெனியில் எந்தெந்த பொருளுக்கு வாரண்டி உண்டு, எந்தெந்த பொருளுக்கு வாரண்டி இல்லை? எங்கள் ஃபோர்ஸ் மோட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின், கியர் பாக்ஸ், ஹைட்ராலிக் இந்த மூணு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி உண்டு. 3000 மணி நேரம் 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி உண்டு. அடுத்த கேள்வி, ஃபோர்ஸ் டிராக்டர்ஸில் எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த கியர் யூஸ் பண்ணணும்? ரொட்டேட்டர் போட்டு ஓட்டினா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லோ செகண்டு, புரிஞ்சுங்களா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபஸ்ட்டு, இதுவே நம்ம 5 கலப்பை ஓட்டுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லோ டாப் போட்டு ஓட்டலாம், அப்படி இல்லை ஹை ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டலாம். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 RPM தான் நம்ம வைக்கணும், புரிதுங்களா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹை செகண்டு போட்டு கொக்கியில் போட்டக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன ஹை செகண்டு போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு புழுதி ஓட்டிகிட்டு போகிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதிகமாகும், புரிதுங்களா? அப்போனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்வு கிடைக்காது, புரிதுங்களா? அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கொக்கியில் போட்டுறோம். ஆயில் சர்வீஸ்க்கு எந்த ஆயில் நல்லது, உங்கள் ஃபோர்ஸ் டிராக்டர்ஸில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுறீங்க? நம்ம ஃபோர்ஸ் மோட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வாங்கி ஊற்றுனா இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும், புரிது? டேமேஜ் மீன்ஸ் மைலேஜ் வராது, ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே நம்ம மாற்றுற மாதிரி வரும், புரிதுங்களா? இதுவே நம்ம கம்பெனி ஆயில் வாங்கி ஊற்றுறோன்னா 250 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் மாற்றுறோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் அடிப்படாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாங்கள் சொன்ன மைலேஜ் கரெக்டாக தரும். மற்ற டிராக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 6 லிட்டர் தான். மற்ற டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் யூஸ் பண்ணுவாங்க இன்ஜின் ஆயில், நம்ம டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 லிட்டர் தான். அடுத்த கேள்வி, ஒரு டிராக்டருக்கு டயரு எத்தனை ஹவர்ஸ் கழிச்சு மாற்றணும்? ஒரு வண்டிக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஹவரில் தான் மாற்றணும் அப்படின்லாம் கிடையாது. என்னன்னு என்ன ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாரு, டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறாருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறியும் லோடு மட்டும் ஓட்டுறாரு, புரிதுங்களா? அப்படி ஓட்டுறாருன்னா அவரு வந்து பார்த்திங்கன்னா டயரை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். இதுவே ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் நான் உழவு மட்டும்தான் ஓட்டுறேன் அப்படின்றாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர் தேய்மானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் நீடிழ்ச்சி வரும். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைனா நம்மளுடைய ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ரெண்டு டீலர்ஷிப்பையும் நாங்கள் தான் எடுத்திருக்கோம், புரிஞ்சுங்களா? உங்களுக்கு அப்படி எதனா புரியலைனா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.